நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இன்னொரு யூனிவர்ஸ்ல இருக்கோம் நம்ம, அந்த யூனிவர்ஸ்ல இப்படி நடக்குது, இல்ல இருக்கிற யூனிவர்ஸ்ல இப்படி நடக்குது. நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு, காமெடி இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா பண்ணிருக்காங்க, நல்லா பண்ணிருக்காங்க. கௌரியும் நல்லா பண்ணிருக்காங்க. படம் எப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனை அருமையா அறிமுகப்படுத்தின விஷயமா இருக்கு, நம்பர் ஒன். நம்பர் டூ என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு ஒரு டைரக்டர் இவ்வளோ பெரிய ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனை ஒரு எளிமையான ஒரு விஷயமா எப்படி சொல்றது அப்படிங்கிற கஷ்டப்பட்டுருக்காரு, கஷ்டப்பட்டு தான் செஞ்சிருக்காரு. அடுத்தது யங்ஸ்டர்ஸுக்கு இந்த விஷயம் எளிமையாக புரியக்கூடிய விஷயமா இருக்கும். அடுத்த முன்னால் உள்ள ஜெனரேஷனை விட ரொம்ப அருமையான படைப்பு. நடிகரும் நடிகையும் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஹீரோ ஹீரோயின் ரொம்ப அருமையான ஒரு அவுட்லுக்கு, சும்மா சொல்லக்கூடாது. குறைகள் இருக்காதுன்னு சொன்னால் லென்த்தை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் அப்படி நான் ஃபீல் பண்ணேன். நான் ஃபீல் என்னுடைய அளவில் ஃபீல் பண்ணேன், மேபி ரைட் ஆர் ராங், பட் நான் அப்படி ஃபீல் பண்ணேன். நல்லா இருக்கு ப்ரோ, எல்லாம் லவ் பண்ணுறவங்க பார்க்கலாம். கான்செப்ட் வந்து ரியாலிட்டி வேஸ்ட்டு ஆல்டர்னேட்டிவ் ரியாலிட்டி ப்ரோ, டைம் ட்ராவல் சார், எல்லாமே நல்லா பண்ணு. ஸ்க்ரீன் ப்ளே, சாங் எல்லாமே ஓகே ப்ரோ. ஜி பிரகாஷ் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு, அண்டு ஹீரோயினி கூட நல்லா பண்ணியிருக்காங்க. இல்லை போர் அடி போர் அடிக்குமா? இல்லை ப்ரோ, டைம் ட்ராவல்னால் உங்களுக்கு போர் அடிக்குமா தான் இருக்கும், ஆனால் நீங்கள் அதை நீங்கள் ரசித்து பார்த்தீங்கன்னா ஒரு லவ் ஸ்டோரியாக பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும் ப்ரோ. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு படம், ஃபீல் குட் மூவியாக இருக்குது. ஜிவி சார் ரொம்ப ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க, அண்ட் அந்த லவ் கெமிஸ்ட்ரி பிட்வீன் ஜிவி சார் அண்ட் கௌரி மேம் வந்து ரொம்ப சூப்பராக கனெக்ட் ஆகிருக்கு, ஒர்க் ஆகிருக்கு. ஜஸ்டின் சார் மியூசிக் வந்து இன்னும் பெரிய ப்ளஸ் படத்துக்கு, அண்ட் விக்னேஷ் கார்த்திக் சார் வந்து ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் டைரக்ஷன் ரொம்ப சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. அண்ட் வெங்கட் பிரபு சாரோட ஆக்டிங் இதில் ஒரு மாதிரி வேறு மாதிரி ஒரு ரோலில் பார்ப்பீங்க, அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆக்சுவலாக படம் பார்த்துட்டு வந்து ஒரு ஃபீல் குட் மூவியில் இருக்குது. இல்லை இல்லை, அதெல்லாம் வேறு மாதிரியானது. இது இது வந்து கனெக்ட் ஆகும், ஏன்னா வந்து நீங்கள் லவ் பண்ணியிருக்கீங்களா, ஸோ எல்லாருமே லவ் பண்ணியிருக்கோம் லைஃப்பில் ஏதோ ஒரு இது, ஸோ அந்த மாதிரி லவ் பண்ணவங்க எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆகும். அதே மாதிரி இல்லை, பெஸ்ட் மொமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா நம்ம லைஃப்பில் இதெல்லாம், ஸோ அதெல்லாம் ரீக்ரியேட் பண்ணுற மாதிரியான மூவியாக தான் இது இருக்குது, ஃபீல் குட்டாக இருக்குது. ஆமாம், அந்த காம்பினேஷன் வந்து தெரியல. ஆக்சுவலாக நான் வந்து சார் டைரக்டரோட இடத்துல இருந்திருந்தால் ரொம்ப பயந்துருப்பேன், பட் ரொம்ப அதை தைரியமாக போல்டாக ரொம்ப நல்ல விதத்தில் பாசிட்டிவாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அது ஒருவேளை இப்போ விஜய் சாரே அதை பார்த்தா கூட அது சிரிப்பார், ஏன்னா நம்ம நினைப்போம் இல்லையா என்ன அப்படின்னு சொல்லி சிரிப்பாங்க. அஜித் சார் படம் பார்த்தா கூட அது வந்து நல்ல விதமாக பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போயிருக்கிறாரு படம் எல்லாமே. ஆப்வியஸ்லி இல்லை, என்ஜாய் பண்ணுவாங்க சார். ஏ ரஹ்மான் சார் படம் பார்த்தா கூட ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க, ரொம்ப பாசிட்டிவாக டைரக்டர் வந்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு ஸ்க்ரீனில், கதையில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தி டீம் அடியே. படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. நான் என் ஃபேமிலியோட தான் வந்து பார்த்தேன், சோ குட். உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ஒரு 10-15 மினிட்ஸ் வந்து அந்த கதைக்குள்ளே போகிறப்ப மட்டும் இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். மற்றபடி ஒன்ஸ் அந்த கதை ஸ்டார்ட் ஆகுறப்போ இட் பி வெரி நைஸ், ரொம்ப என்கேஜிங்காக இருக்கும். காமெடிஸ்லாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மிர்ச்சி விஜய் பின்னி எடுத்துருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் டைம் அதாவது டைமிங்கில் ஒரு சில இது அடிக்கிறாரு, அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. படம் ஃபுல்லாக இப்போ மிர்ச்சி விஜய் தான் காமெடி பண்ணுறாரான்னு பார்த்தா அப்படி இல்லை, ஜி ப்ரோ அவர் ஒரு சைடில் அவர் ஒரு காமெடி ட்ரை பண்ணுறாரு. ஸோ அப்படி படத்தில் இருக்க எல்லா கேரக்டருமே ஒரு ஒரு காமெடி ட்ரை பண்ணால் அது நல்லாவே இருக்குது, சூப்பராக இருக்குது. படத்துலேயே நல்லா ஃபன்னியாக இருக்குது, நல்லா இருக்கு. ஏன் நல்லா இருந்து படம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். அவர் வந்து ஒரு கட்ஸ் இதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம லைவாக ஃபீல் பண்ணுவோம், நம்ம கரெக்டாக அந்த ஸ்டோரியோட ட்ராவல் பண்ணி நம்ம ஃபீல் பண்ணி இப்போ நம்மளே அந்த படத்துக்குள்ளே இருக்கிறாப்பிலே இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டாக இது பண்ணியிருக்காங்க அதில், ஓ சைஃபை மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான இது, ஒரு டைம் ட்ராவல் பேஸ் பண்ணியிருக்கு, பட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இது ஜாலியாக பண்ணேன். டைரக்டர் நினைக்கிறேன் ஒரு அவரும் 10 இயர்ஸாக உட்காந்து யோசிப்பார் போல், டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க, அது நல்ல ஸ்டோரி இது. பிறகு அவர் டைரக்டருடைய கதை வசனமெல்லாம் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அதிக பாடல்களோ அதிக இந்த வேணும் வலுக்கற்றிய ஹியூமரிஸ்டிக்கோ இல்லாமல் நேச்சுரலாக போகுது. நல்லா ரோலாக்ஸு அந்த எல்லா கேரக்டரும் அதில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, எல்லாமே ஒரு டைம் பேஸ் தான் ப்ரோ. அதில் என்னென்ன ரியாலிட்டி வரும், ஆல்டர்னேட் ரியாலிட்டியில் அவர் எப்படி இருப்பாங்க, அதுதான் ஸ்டோரி. குறை எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை ப்ரோ, ரொம்ப கனெக்ட் ஆகும், கண்டிப்பாக ரொம்ப கனெக்ட் ஆகும். ரொம்ப விஜய் சார் சூப்பராக பண்ணியிருக்காங்க காமெடி, அது லைக் அவங்க த ஃப்ரெண்ட்ஸ் கேங்காக பண்ணியிருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. அதில் மிர்ச்சி விஜய் சார் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நல்லா இருக்கு, நல்லா சூப்பராக இருக்குது ப்ரோ. இந்த கான்செப்ட் நான் புதுசாக ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க, நல்லா இருக்கு. அதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஓகே இந்த மாதிரி கேரக்டர்லாம் உள்ளே ஆட் பண்ணியிருக்காங்கன்ட்டு. அதுமாதிரி ஒரு 2-3 கேரக்டர் வந்து உள்ளே ஆட் பண்ணதும் அது பார்க்குறப்போ அடே இது நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கு. நெகட்டிவ்ஸ்னால் பீப்புள் மைட் ஃபீல் ஓகே ஸ்டார்டிங்கில் வந்து இது என்ன கொஞ்சம் டைம் எடுத்து போகுது அப்படின்ற மாதிரி இருக்கும்.
அந்த 10 மினிட்ஸ் முடிகிறப்போ தான் தே ரியலைஸ் ஓகே இதுக்கு இந்த கதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அந்த டைம் தேவைப்படுது அப்படின்றது மக்களுக்கே புரியும். அவர் அஸ்லி நான் இது வரைக்கும் பார்த்த மூவியில் இவ பிரகாஷ் சாரோட ஒரு டிஃப்ரெண்ட்டான இதில் பண்ணியிருக்காரு. அவர் அவர் இது என்ன சொல்ல ஒரு லேக் இல்லாமல் அவர் ஃப்ரீல் பண்ணி பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நிறைய ட்ரையல் பார்த்துருப்பாங்க போல, ட்ரையல் பார்த்துட்டு அவங்க இது பண்ணியிருக்காங்க. ஆமாம், அது அந்த அதான் சொல்லணும், ஒரு பார்க்கையில் நீங்கள் டைவெர்ட் பண்ணாமல் அந்த ஃப்ளோவை நீங்கள் மூவியில் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க அந்த மாதிரி இருக்கும். ஆ அது வேற அளவு நான் எதிர்பார்க்கல நான் இந்த மாதிரி வந்துட்டு இது பண்ணுவாங்கன்னு. இதில் ஒவ்வொரு படத்தோட இது கேரக்டர் அப்படியே வந்துட்டு அவங்க அந்த லுக்கு, அந்த சூர்யா சார் எப்படி பேசினாரோ அதே இது, அதே டோன், அதே இதில் இவர் பேசுகிற ஒரு டிஃப்ரெண்டான லெவலில் இருக்கு. அது நான் ஆக்சுவலி உல்டாவாக இருக்கையில் நான் என்னடா இது ஒரு ஃபஸ்ட் நான் ட்ராவல் பண்ணல ஸ்டோரியோட இன்டர்வெலுக்கு ஒரு 2-3 மினிட்ஸ் பிஃபோர் பண்ணேன். அது பார்த்தீங்கன்னா என்னடா எல்லாமே உல்டாவாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி ஒரு சமீபத்தியாக இன்னொரு யூனிவர்ஸ் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு இப்போ டைரக்டராக இருக்கோம், இன்னொரு இதில் பேட்ஸ்மேனாக இருக்கார், பேட்ஸ்மேனாக இருக்கார், இன்னொரு மியூசிக் டைரக்டராக இருக்கார். அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான இதில் இருக்குது. அந்த மாதிரி இருக்கு குறையில் ஆக்சுவலி ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்க, பண்ணிலேயே வந்துட்டு கரெக்டாக அந்த ஒரு ஃப்ளோ இருக்குல்ல, ஸோ அந்த ஃப்ளோவில் பண்ணியிருக்காங்க. ஒரு கட்டு ஒரு லேக் எதுவுமே இல்லாமல் பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள், இதில் இப்போ உங்கள் பேரில் பார்க்காதீங்க, தியேட்டரில் பாருங்கள்.